தினமும் எந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கையை சற்று ஓய்வெடுக்க வைத்து மகிழ்விப்பதுதான் இயற்கைக்கு இருக்கும் தனி சிறப்பு. அந்த வகையில் வானுயர பறக்கும் பறவைகளை காணும் மனமும் ஏனோ இனம் புரியா இன்பத்துடன் இறக்கை கட்டி பறக்கிறது. அப்படிப்பட்ட ஏராளமான பறவைகளை ஒரு சேர காணும் அழகான காட்சிகளை உடையதுதான் வேடந்தாங்கல் சரணாலயம். பறவைகள் தங்குவதற்கு ஏற்ப அடர்ந்த மரங்கள் கொண்ட சூழல் வேடந்தாங்கலில் இருப்பதால் சுமார் 400 வருடங்களுக்கு மேலாக வெளிநாட்டு பறவை இனங்கள் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேடந்தாங்கல் ஏரி இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் உள்ளதால் இங்கு எவ்வித இடையூறுமின்றி முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக ஏராளமான பறவைகள் வருகின்றன. கனடா, சைபீரியா, வங்கதேசம், பர்மா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் வரும். வேடந்தாங்கல் ஏரியில் உள்ள மரங்களில் கிளுவை, ஊசிவால் வாத்து, நீலச்சிறகி வாத்துகள், தட்டவாயன், பச்சைக்காலி, பவளக்காலி, பட்டாணி உள்ளான், உன்னி கொக்கு, சிறுவன் கொக்கு, சிறிய நீர்க்காகம், கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, பாம்பு தாரா, வெள்ளை அரிவாள் மூக்கன், குருட்டு கொக்கு எனப்படும் மடையான், நத்தை குத்தி நாரை, முக்குளிப்பான், கொண்டை நீர்க்காகம் வக்கா ஆகிய பறவைகள் வரும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எப்போதும் அக்டோபர் நவம்பரில் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆகியும் திறக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் பறவைகளை காண ஆசையாக வந்து ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். இன்னும் ஃபிங்கர் ஸ்டாக் என்னும் பறவையை தவிர மற்ற அனைத்து பறவைகளும் வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்துவிட்ட போதிலும் ஏன் இன்னும் சரணாலயத்தை திறக்காமல் வைத்திருக்கிறார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, சுற்றுலா பயணிகளை நம்பிய சாலையோர வியாபாரிகளின் வியாபாரமும் நொடிந்து போயுள்ளது. ஏற்கனவே கொரோனா, ஊரடங்கு என அன்றாட வாழ்க்கையை இழந்த தங்களுக்கு சரணாலயத்தை திறந்தால் வயிற்றை நிரப்ப முடியும் என குமுறுகின்றனர். ஆகவே எழில் கொஞ்சும் வேடந்தாங்கல் சரணாலயத்தை உடனே திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தற்போது வலுத்து வருகிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.